பம்பாயில இயங்கக்கூடிய ஒரு ஐடி நிறுவனத்தினுடைய தண்ணி பைப் அடைச்சுக்கிச்சு. அப்ப அத சரி பண்றதுக்கு வந்தப்ப லட்சக்கணக்கான காண்டங்கள் வந்து உடச்சி எடுத்ததா ஒரு பெரிய நியூஸ் வச்சு ஒரு 8 வருஷம். இன்னைக்கு மருத்துவத்துறையில இருக்கு. அந்த மருத்துவத்துறையில இருக்கக்கூடியதற்கான சமீபத்திய உதாரணம் கல்கத்தாவில் உள்ள டாக்டர் பாலியல் தொந்தரவு செய்து கற்பழித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு. 10 வருஷத்துக்கு நடந்ததுக்கு ஏன் இப்ப புகார் கொடுத்த? உன் கல்யாணத்துக்கு அவரை கூப்பிட்டிய, அப்பெல்லாம் அவர் வந்து தப்பு பண்ணாருன்னு ஏன் உனக்கு புரியலையா? ஏன் நீ கல்யாணத்துக்கு கூப்பிட்டன்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டது. சின்மையை நோக்கி வைரமுத்து தப்பு பண்ணாரா பண்ணலையாங்கிறாமே அந்த பிரச்சனைகள் மூடி மறைக்கப்பட்டுச்சு. இதுக்கு திராவிடவாதிகளும் மிகப்பெரிய சப்போர்ட்டாக வைரமுத்துக்கு களம் கண்டாங்க. அன்னைக்கு ஜூனியர் என்ற தரமான நூற்றாண்டு கண்ட பத்திரிகை இதே போன்ற சினிமா நடிகைகளின் அந்தரங்கத்தை தொடரா எழுதுச்சு. மக்களுக்கு வசனங்களாக சொல்லக்கூடிய நடிகர்களே திரைக்கு பின்னால் பெண்களிடம் காம வெறியர்களாக நடந்து கொள்வதை மக்களால் ஜீரணிக்க முடியல. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திரைக்குல கேமராக்கும் நடினா புகைப்பிடிக்க மாட்டேன், மது அருந்த மாட்டேன் ஒரு கொள்கை பிடிப்போட இருந்தார். பட் சிவாஜி சார் அப்படி கிடையாது. அந்த கேரக்டர் குடிக்கணும்னா குடிக்கிறாப்புல நடிப்பார். துறையில் என்னைக்கு தவறு நடக்க ஆரம்பிக்குது, அது ஆரம்ப காலத்துல இருந்து இருந்துச்சா பிற்காலத்துல வந்துச்சா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா இன்று அதிகமாக இருக்கிறது. உன்னை ஹீரோயின் ஆக்கணும்னா நீ என்கிட்ட வந்து செக்ஸுவலி என்கிட்ட நீ வந்து கமிட் ஆயிடுனா உன்னை ஹீரோயின் ஆக்குறேன் அப்படின்னு ஏதோ ஒரு டிமாண்ட் பேசப்படுவாங்க. அன்னைக்கு அவங்க அந்த தவறை செஞ்சிடறாங்க. வேண்டான்னு மறுத்துட்டு போக வேண்டியதானே. பாவனா என்கின்ற நடிகையை அந்த மலையாள நடிகர் அடியாள்களை ஏவி விட்டு அவரை கார்ல வச்சு அவரை பாலியல் பலாத்காரம் செய்ய வைத்து அவரை வந்து நேம டேமேஜ் பண்றதுக்கு முயற்சி எடுத்தாரு அப்படின்னு ஒரு வழக்கு அவர் மேல பாஞ்சுதான் அவர் அங்க கைது செய்யப்பட்டார். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த நடிகர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். வணக்கம் ஜி. இப்ப ஒரு வார காலத்திற்கு மேலாகவே வந்து மலையாள திரையுலகை பத்தி தான் செய்திகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு, நம்ம பார்க்க முடிகிறது. மலையாள திரைப்பட நடிகர் சங்கமும் இப்போது வந்து அந்த இதுவே வந்து கலைக்கப்பட்டு இருக்கிறது. அதோட தலைவராக இருந்த மோகன்லால் அவர்களும் வந்து ராஜினாமா செய்தி இருக்கிறார். நடிகர்கள் மீது தொடர்ந்து நடிகைகள் பாலியல் புகாரை கொடுத்து வருகின்றனர். இதற்கு எல்லாமே வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு வைத்திருக்கிறது. ஹேமா கமிட்டி அதனுடைய அறிக்கை என்ன ஜி நடந்துகிட்டு இருக்காங்க? இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து தமிழக திரைத்துறையிலும் இந்த கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது, தெலுங்கு திரைத்துறையிலும் இந்த புகார்கள் வந்தபடி இருக்கிறது. என்ன நடந்துகிட்டு இருக்குது? சின்னசாமி சார், இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே போன்ற பெண்களுக்கு எதிரான பாலியல் பிரச்சனைகள் ஏதோ சினிமா துறையில மட்டும்தான் இருப்பது போல ஒரு பிம்பம் இங்க கட்டமைக்கப்படுது. அது முதல்ல தவறு. எல்லா ஃபீல்டுலயும் இருக்கு. அரசியல் துறையில இருக்கு, கல்வித்துறையில இருக்கு, ஐடி துறையில இருக்கு. ஒரு தடவை ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பர் நியூஸ் பார்த்தேன். பம்பாயில இயங்கக்கூடிய ஒரு ஐடி நிறுவனத்தினுடைய தண்ணி பைப் அடைச்சிக்கிச்சு. சீவ அதாவது கழிவு நீர் செல்லக்கூடிய குழாய் அடைப்பு ஏற்பட்டுடுச்சு. அப்ப அத சரி பண்றதுக்கு வந்தப்ப லட்சக்கணக்கான காண்டங்கள் வந்து அந்த கழிவு நீர் போற குழாயில அடைச்சிக்கிட்டு இருந்து உடச்சி எடுத்ததா ஒரு பெரிய நியூஸ் வச்சு ஒரு 8 வருஷம் இருக்கும். சோ இந்த போன்ற பாலியல் ரீதியான பெண்களுக்கு குற்றம் இழைக்கக்கூடிய செயல்கள் எல்லா துறையிலும் இருக்கு. இன்னைக்கு மருத்துவத்துறையில இருக்கு. அந்த மருத்துவத்துறையில இருக்கக்கூடியதற்கான சமீபத்திய உதாரணம் கல்கத்தாவில உள்ள டாக்டர் பாலியல் தொந்தரவு செய்து கற்பழித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு. சோ ஏதோ சினிமா துறையில மட்டும்தான் இது இருக்கு என்பது போன்ற பிம்பம் இங்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இந்த செய்திங்கிறது ஒரு 10 நாள் செய்தி. இந்த 10 நாள் பரபரப்பா ஏதோ ஏதோ பேசுவாங்க. வைரமுத்து மீது சின்மை அவர்கள் மீட்டு இயக்கத்தின் மூலியமாக புகார் கொடுத்தார். 10 வருஷத்துக்கு நடந்ததுக்கு ஏன் இப்ப புகார் கொடுத்த? உன் கல்யாணத்துக்கு அவரை கூப்பிட்டிய, அப்பெல்லாம் அவர் வந்து தப்பு பண்ணாருன்னு ஏன் உனக்கு புரியலையா? ஏன் நீ கல்யாணத்துக்கு கூப்பிட்டன்னா கேள்விகள் கேட்கப்பட்டது சின்மையை நோக்கி. ஆனா வைரமுத்த நோக்கி எந்த விதமான கேள்விகள் கணைகளும் இங்க தொடுக்கப்படலை. சோ வைரமுத்து தப்பு பண்ணாரா பண்ணலையாங்கிறாமே அந்த பிரச்சனைகள் மூடி மறைக்கப்பட்டுச்சு. இதுக்கு திராவிடவாதிகளும் மிகப்பெரிய சப்போர்ட்டாக்கு வைரமுத்துக்கு களம் கண்டாங்க அன்னைக்கு. அதே போலதான் மலையாள சினிமா உலகிலும் சரி, தெலுங்கு சினிமா உலகிலும் சரி, நீங்க எந்த பாலிவுட் கோலிவுட் டோலிவுட் நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்கு யாரோ ஒரு சிலர் இதை போன்ற விஷயங்களில் செய்துகிட்டேதான் இருப்பாங்க. எல்லா துறைகளிலும் இது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன் சினிமா துறைங்கிறப்ப ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னா நாங்க வந்து மக்களோட மக்களா அவங்களுடைய வரவேற்பறைக்கு போயிடுறோம். சினிமா வந்து மக்களை ரொம்ப கனெக்ட் பண்ணிடுது. அதனால சினிமா துறையில இதை போன்ற தவறுகளை வந்து பேசும் பொழுது அது வந்து சுவராசியமான செய்திகளாக மாறிடுது. ஒரு ஒரு கொஞ்ச நேரம் ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது நான் சொல்றது வந்து ஒரு
2010-2009 வாக்குல ஜூனியர் வீர் என்ற தரமான நூற்றாண்டு கண்ட பத்திரிகை இதே போன்ற சினிமா நடிகைகளையும் அந்த ரங்கத்தை தொடரா எழுதுச்சு, தொடரா வெளியிட்டாங்க. ஏன்னா அதுல அவங்களுடைய பத்திரிகை சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆவாங்கிறதா அவங்களுடைய நோக்கம். அந்த பத்திரிகை துறையில இது போன்ற அட்டூழியங்களும் அநியாயங்களும் பெண்களுக்கு எதிராக நடக்கவில்லை என்பது போலவும், சினிமா துறையில தான் நடப்பது என்பது போலவும் அவர்கள் ஒரு சித்தரிப்பை இங்க கையாண்டாங்க. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தால ஒரு 15 எபிசோடு வந்ததுக்கு அப்புறம் அந்த தொடர் ஜூனியர் விடலில் நிறுத்தப்பட்டது. சோ இதே போன்ற விஷயங்கள் எங்கு நடக்கல, அதான் என் கேள்வி. சினிமா துறையில இருந்தா அது பரபரப்பு செய்தி ஆயிடுச்சு. ஏன் சினிமா துறையில வந்து இதை போன்ற தவறுகள் ஆண்கள் செய்யக்கூடாது அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்கன்னா, அந்த நடிகர்கள் ஹீரோக்களாக இருந்து பல்வேறு நல்ல கருத்துக்களை, சமுதாய முன்னேற்றத்துக்கான கருத்துக்களை, பெண்களை மதிக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை திரையில வந்து மக்களுக்கு சொல்றாங்க. மக்களுக்கு வசனங்களாக சொல்லக்கூடிய நடிகர்களே திரைக்கு பின்னால் பெண்களிடம் காம வெறியர்களாக நடந்து கொள்வதை மக்களால் ஜீரணிக்க முடியல, இதுதான் உண்மை. பட் ஐடி கம்பெனில உள்ளவங்களோ, டீச்சிங் ப்ரொஃபஷனல் உள்ளவங்களோ, மருத்துவத்துறையில உள்ளவங்களோ, பத்திரிகையாளர்களோ, இவங்க வந்து மக்களோட கனெக்ட் ஆகி கருத்து சொல்லலங்க. பத்திரிகை துறையில கருத்தெல்லாம் சொல்றாங்க, பட் மற்ற துறைகள்ல வந்து கருத்து சொல்லி நீ பெண்களை இப்படி மதிக்கணும், பெண்ணை தாயாக மதிக்கணும், பெண்ணை சகோதரியாக மதிக்கணும், பெண்ணை கர்ப்ப கிரகத்துல வச்சிருக்கோம், அப்படி சக்தி வாய்ந்தவள் பெண், அப்படி எல்லாம் திரையில பேசிட்டு திரைக்கு பின்னால கேமராவுக்கு பின்னாடி இதே போன்ற அநியாயமான அட்டூழியமான செயல்களை செய்யக்கூடியவர்களை பார்த்து மக்கள் இன்னைக்கு காது துப்பிக்கிட்டு இருக்காங்க. சினிமாவில இருக்கிறவங்களுக்கு சமுதாய பொறுப்பு என்பது கூடுதலா இருக்கும். மற்ற துறைகளை இருக்கிறவங்களை காட்டிலும் சினிமா துறைகளில் உள்ளவங்களுக்கு அந்த பொறுப்பும் கடமையும் அதிகம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நேரத்தை செலவு பண்ணி, தன் உழைச்ச உழைப்புல வந்த காசை செலவு பண்ணி உங்களை ரசிக்கக்கூடியவன் ஆடியன்ஸ், அவரு உங்கள்கிட்ட சில விஷயங்களை எதிர்பார்க்கிறான். மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் திரைக்குல கேமராக்கு முன்னாடி புகைப்பிடிக்க மாட்டேன், மது அருந்த மாட்டேன்னு ஒரு கொள்கை பிடிப்போட இருந்தார். நெகட்டிவ் ரோல் பண்ண மாட்டேங்கிறதுல கொள்கை பிடிப்போட இருந்தார். கடைசி வரைக்கும் அதை அவர் செய்யவே இல்லை. பட் சிவாஜி சார் அப்படி கிடையாது. அந்த கேரக்டர் குடிக்கணும்னா குடிக்கிறாப்புல நடிப்பாரு, அந்த கேரக்டர் தம் அடிக்கணும்னா தம் அடிக்கிறப்ப நடிப்பாரு, தம் அடிக்கிறதுல உச்சம் காட்டுவார் ஸ்டைல்ல. அவ்வளவு பெரிய ஸ்டைலா இன்னை வரைக்கும் திரைத்துறையில தம் அடிச்சு நடிச்ச ஒரு நடிகரே கிடையாது. அப்படி ஒரு திறமையை திரு சிவாஜி கணேசன் ஐயா வந்து வெளிப்படுத்துவாங்க. சோ அவங்கவுங்களும் ஒரு கேட்டகரி வச்சிருக்கிறாங்க. ஓகே, நமக்குன்னு ஒரு ஸ்டைலு, நமக்குன்னு ஒரு கண்டிஷன்ஸ், இந்த இதுக்குட்பட்டுதான் நான் நடிப்பேங்கிறது போல இருந்தாங்க. அந்த துறையில் என்னைக்கு தவறு நடக்க ஆரம்பிக்குது, அது ஆரம்ப காலத்துல இருந்து இருந்துச்சா, பிற்காலத்துல வந்துச்சா, என்னான்னு நமக்கு தெரியாது. ஆனா இன்று அதிகமாக இருக்கிறது. கேரள சினிமாவில் வந்து இது பூதகரமாக வெடித்திருக்கிறது. கேரளாவில தான் இருக்கு, மலையாளத்துல தான் இருக்கு, தெலுங்குல இல்லை, பாம்பேல பாலிவுட்ல இல்லை, தமிழ்நாட்டுல கோலிவுட்ல இல்லைலாம் சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை. எல்லா இடத்துலையும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கு. அதுல ஓவர் டோஸா மலையாளத்துல நடந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். இதுல வந்து சின்னசாமி சார் ஒரு விஷயம், நீ எனக்கு இதை செஞ்சா நான் உனக்கு இதை செய்யறேன், உன்னை ஹீரோயின் ஆக்கணும்னா நீ என்னகிட்ட வந்து உடல் ரீதியா என்னோட ஒத்துழைக்கணும், செக்ஸுவலி என்கிட்ட நீ வந்து கமிட் ஆயிடுனா உன்னை ஹீரோயின் ஆக்குறேன், உன்னை இந்த கேரக்டர்ல நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு டிமாண்ட் பேசப்படுதாங்க. அந்த டிமாண்டுக்கு கட்டுப்பட்டு அன்னைக்கு அவங்க அந்த தவறை செஞ்சிடுறாங்க. வேண்டான்னு மறுத்துட்டு போக வேண்டியதானே, வேண்டான்னு நிராகரிச்சுட்டு போக வேண்டியதானே, செருப்பை கழட்டி அடிக்க வேண்டியதானே, நம்ம என்ன வேணாலும் கேள்வி கேட்க முடியும். ஆனா அந்த பெண்ணுடைய லட்சியம் தான் ஒரு நடிகையாக இங்க பரிணமிக்க வேண்டும் அப்படிங்கிற கண்டிஷன்ல ஒரு மத்த, இப்ப என்ன வந்து சினிமா விட்டீங்கன்னா, நான் 40 வயசுலதான் சினிமாவுக்கு வந்தேன், அதுக்கு முன்னாடி ஏதோ ஏதோ தொழில்கள் செஞ்சேன். இன்னைக்கு சினிமா விட்டு என்ன பிரிச்சு பார்த்தா எனக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது, எந்த வேற எந்த தொழிலும் எனக்கு நாட்டம் இல்லை, எதையும் என்னால சிறப்பா செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு குறைஞ்சிருச்சு. ஆனா நடிப்புங்கிற விஷயத்துல என்னால அதிகபட்சம் என்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய திறமை இருக்கிறதா நான் நம்புறேன், சினிமா சம்பந்தமா இருக்கக்கூடிய எந்த தொழிலையும் செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு திறமை இருக்கிறதா நம்புறேன், ஒரு திரைப்படத்தை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு அனைத்து விஷயங்களும் தெரியும் நான் நம்புறேன் அவ்வளவுதான். அது வந்து சாத்தியமா சாத்தியம் இல்லாதங்கிறது வேற விஷயம். அதே போல ஒரு சினிமாவில நடிகையாகணும்,
ஒரு சினிமாவில் குறிப்பிடத்தக்க இடத்தை அடைய வேண்டும் நினைக்கக்கூடிய பெண்களை மூளைச்சலவை செய்து இப்படி ஒரு விஷயங்கள் நடத்தப்படுகிறதாக ஒரு பெருவாரியான குற்றச்சாட்டுகள் இருக்கதான் செய்யும். அந்த குற்றச்சாட்டுகள் நம் மீது அந்த பாலியல் ரீதியான வன்மம் விதைக்கப்பட்டால் அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி படைத்த பெண்கள் இல்லை. அந்த நேரத்துக்கு அந்த காலத்துக்கு நம்மளுடைய தேவை கருதி நம்மளுடைய வாய்ப்பு கருதி இதே போன்ற தவறுகளை செய்துவிடக்கூடிய பெண்கள் வெற்றி பெற்ற பிறகு ஒரு ஹீரோயினி அங்கீகரிக்கப்பட்ட பிறகு ஒரு இப்ப வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இருவரும் சம்மதிக்காம பெட்ரூம்ல தவறு நடக்க முடியாது. அத்துமீறி இப்ப வந்து பாவனா என்கின்ற நடிகையை ஒரு நடிகர் ஒரு பேர் மறந்துருச்சாங்க, தயவு செய்து மன்னிச்சிங்க, அந்த மலையாள நடிகர் ஏதோ பாலியல் ரீதியாக வற்புறுத்தி இருக்கிறார், அந்த பெண்ணு முடியாதுன்னு மறுக்கிறாங்க. அடியாள்களை ஏவி விட்டு, திலீப்னு நினைக்கிற அந்த நடிகர் பேரு, அடியாள்களை ஏவி விட்டு அவரை கார்ல வச்சு அவரை பாலியல் பலாத்காரம் செய்ய வைத்து அவரை வந்து நேம டேமேஜ் பண்றதுக்கு முயற்சி எடுத்தாரு அப்படின்னு ஒரு வழக்கு அவர் மேல பாஞ்சுதான் அவர் அங்க கைது செய்யப்பட்டார். இது போன்று செய்வது பாம்பது தவிர அவங்களை தூக்குல போடும். கட்டின பொண்டாட்டியாவே இருந்தாலும் வரமாட்டேன்னு சொன்னா விட்டுட்டு போறவன் தான் மனுஷன், விட்டுட்டு ஒதுங்கி போறவன் தான் ஆம்பளை. கட்டாயப்படுத்தி ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாக்குவது என்பது கொடும் ஜெயலா நான் பாக்குறேன். ஆனா ரெண்டு பேர் பேச்சுவார்த்தை நடத்தி நான் இதை செஞ்சா நீ இதை செய்யுங்கிற பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தவறு நடக்கும் பட்சத்தில் அந்த தவறுக்கு இரண்டு பேருமே பொறுப்பாளிகள். அதுல இன்னைக்கு வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம், 5 வருஷத்துக்கு அப்புறம், 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து என்ன அவர் தொட்டுட்டாரு, என்ன கையை பிடிச்சி இழுத்தாரு, எனக்கு ஹீரோயின் வாய்ப்பு தாருன்னு சொன்னாரு, அதனால நான் படுத்தேன் அப்படின்னு சொல்றதையெல்லாம் என்னால ஏத்துக்க முடியும். அன்னைக்கு உனக்கு சம்மதிச்சுதானே நீ செஞ்ச அந்த செயலை, அன்னைக்கே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கலாம்ல. இது இதை ரெண்டு பார்ட்டா பார்க்கணும். பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட நடிகைகள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை சீரியஸா விசாரிச்சு சம்பந்தப்பட்டவர்களை குற்றவாளியாக கருதி அவங்களை தூக்குக்கு கூட அனுப்பலாம், எந்த தப்பும் கிடையாது. ஆனா இருவரும் மனமொத்து சம்மதிச்சு நீ கிவ் அண்ட் டேக் பாலிசியில அவங்க ஒருவரை ஒருவர் பெட்ரூம்ல அவர்களை வந்து பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால் அது அது ரீதியாக நடவடிக்கை எடுப்பதை நான் ஏற்றுக்கல. ஏன்னா ரெண்டு பேரும் சம்மதிச்சு நடந்த விஷயம் இதுதான். இந்த இதுல என்னுடைய பார்வையா இருக்கு. இந்த ஹேமா கமிட்டி போல ஒவ்வொரு திரைத்துறையிலும் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டால் அந்தந்த துறை சார்ந்தும் இது போன்ற ஒரு புகார்கள் வந்து குமியும். தமிழ் திரையுலகிலும், கேரளத்து தெலுங்கு திரையுலகிலும், மேற்கு வங்க திரையுலகிலும், மும்பை திரையுலகிலும் இது போன்ற கம்ப்ளைண்ட் வரசா செய்யும். அதே போலயே கல்வித்துறையில ஒரு கமிட்டி வச்சாலும் நடக்கும், பத்திரிகை துறையில ஒரு கமிட்டி வச்சாலும் நடக்கும், ஐடி துறையில நடந்த இதை போல ஒரு துறை அமைக்கப்பட்டாலும் கம்ப்ளைண்ட்டுகள் வந்து குமியும். உனக்கு ப்ரொமோஷன் வேணுமா, உனக்கு லீவு வேணுமா, நீ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயே தொடர்ந்து கண்டினியூஸா இருக்கணுமா, நீ என்னோட அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறது ஐடி துறையிலும் நடக்கிறதா சொல்றாங்க, டீச்சிங் ப்ரொஃபஷன்ல நடக்கிறதா சொல்றாங்க, எதிர்கால மாணவ சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய எதிர்கால ஐஏஎஸ்களையும் ஐபிஎஸ்களையும் எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் உருவாக்கக்கூடிய டீச்சிங் ப்ரொஃபஷன்ல நடக்குது சார். இது 6ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவியை அந்த வாத்தியார் வன்புணர்ச்சி பண்றான். நேற்று கூட நியூஸ்ல ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படி. 6ஆம் கிளாஸ் பொண்ணுகிட்ட என்னத்த கண்டாம எதை பார்த்தான் 6ஆம் கிளாஸ் பொண்ணுகிட்ட? நேத்தி திருச்சி NIT கல்லூரியில வந்து பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு, போய் பிரின்சிபல்ட்ட சொன்னதும் உன் ட்ரெஸ் சரியில்லை, ஒய்ஃபை கனெக்ஷன் பண்ண கொடுக்க வந்தவன் ஏதோ தப்பா பண்ணிருக்கான் ஒரு பொண்ணுகிட்ட, கம்ப்ளைண்ட் பண்ணா பிரின்சிபல், உன் ட்ரெஸ் சரியில்லை அதனாலதான் உன் மேல அத்துமீறினாங்க அப்படின்னு சொல்லி அதற்காக மாணவிகள் களத்தில் இறங்கி போராடி அதுக்கப்புறம் அந்த பையன் கைது செய்யப்பட்டு அந்த ப்ரொஃபசர் மேலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருது. இன்னொரு கல்லூரியில பெண்கள் கழிவறையில கொண்டு போய் தன் கேர்ள் ஃப்ரெண்டு மூலியமா கேமராவை வச்சு அங்கிருந்து ஸ்டில் போட்டோகிராஃபி வீடியோ போட்டோகிராஃபி எடுத்து டவுன்லோட் பண்ணி அதை சக மாணவர்களுக்கும் வெளியில உள்ளவர்களுக்கும் பகிர்ந்து பணம் சம்பாதிச்சுன்னா ஒரு பொறுக்கி பையன். எங்க நடக்கலன்னு நான் கேட்கிறேன். சினிமா துறையில நடப்பதை மட்டும் பெரிதுபடுத்தி பூதகரமாக்கி இது வந்து ஏதோ சினிமா துறையில மட்டும்தான் இதை போன்ற தவறுகள் நடப்பது என்பது போல ஒரு பிம்பம் கட்ட விழுக்கப்படுகிறது. சினிமா துறையில நடக்கலன்னு நான் சொல்லலை. அத்துமீறி நடந்திருந்தால்
சம்மதம் இல்லாமல் ஒரு பெண் மீது சுண்டு விரல் பட்டு அதனால் அவள் பாதிப்புக்குள்ளாகி இருந்தால் அந்த சுண்டு விரலால் தொட்டவனை கூட சும்மா விடக்கூடாது என்பதான் என்னோட பார்வையா இருக்குஜி. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி எல்ஜி. நன்றி, வணக்கம் ஜெய்.